ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒன் டே ஃபுல்லாக அவுட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேவரட் பிளேஸ் அந்த ரெசார்ட்டுக்கு தான் போகலான்னு. லாஸ்ட் டைம் ரெசார்ட் போனப்போ ஏன் அக்ஷயா விட்டுட்டு போனீங்கன்னு கேட்டீங்க. அக்ஷயாக்கு அப்போ ஸ்கூல் இருந்துச்சு, எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கு வந்து ஒரு லீவ் கிடச்சிருக்கு. அந்த ஒலிம்பிக் ஏதோ நடக்கிறதுனால இந்த லீவை வந்து பாப்பாக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால அவளும் கேட்டா ரெசார்ட்டுக்கு என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு. சோ இன்னைக்கு ரெசார்ட்டுக்கு தான் கிளம்புறோம். அங்க போயிட்டு என்னென்ன பண்றேன்றத காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோ குள்ள போறோம். ஆ, ப்ளூ எடுத்துக்க. நல்லா இருக்கும். அச்சா, ஆரஞ்சு. ஓகே. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஜாலியாக இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு அக்ஷயா, நீ ரெசார்ட்டுக்கு வந்து வந்திருக்கமே. இல்லை அக்ஷயா வந்திருக்க ஒரு தடவை. ஆமாம், நைட் கூட பூனை கூட விளாண்டுமே, ஞாபகம் இருக்கா? அப்படியா? குட். வா. ஏய், கரெக்டா இருக்கு அக்ஷயா. ஆமா, ஹைட் கொஞ்சம் கீழே பரல்டுதா. இப்போ கரெக்டா இருக்கு. அதான் நான் அங்க பாக்கும்போது பெருசு நினைச்சேன். நானு கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. எவ்வளவு குயிக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது இந்த மாதிரி தான் ஜாலி. எனக்கும் கேப் இருக்கு, உனக்கும் கேப் இருக்கு. ஸ்விமிங் போகுமா? போலாம். ஓகே, போலாம். நீ தாண்டி பாத்துக்கணும் இறக்கி. யாருக்கு யாரு பாதுகாப்புன்னு தெரியலையே. அக்ஷய பாப்பா, அக்ஷய பாப்பா, போதும், கோல்ட் ஆயிடும், காலையில வந்து குளிக்கலாம். போமா, நாளைக்கு காலையில் விளையாடுவோமா? ஆ, காலையில் விளையாடுவோமா? சத்தம் கேட்டுச்சு. ஏய், வலிக்கிடும், உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்க போ. செல்லக்குட்டி என்ன பண்ணுது? என்ன படம் போட்டிருக்கான்? இப்பதான் போட்டானா? ஏய், உனக்கு பிடிச்ச படமாச்சே இது. சரி, என்ன சாப்பிடுற நைட்டுக்கு? மிக்சட் ஃப்ரைட் ரைஸா? சரி,
நீ ரூம் கேட்ட சொல்லவா இல்ல அங்க போய் சாப்பிடலாமா? அங்க மெனு கார்டு இருக்கு பாரு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. வரும் வந்துடுச்சு. விளம்பரம் வரும்போது ஃபுட்டும் வந்துடுச்சு. விளம்பரம் போட்டுருக்கான், ஃபுட்டும் வந்துடுச்சு. அக்ஷயா பட்டு உனக்கு ரைஸ் வந்துருச்சு. மூணு எவ்வளோ வேணும் பாரு, நிறைய இருக்குடா. கொஞ்சமாக போடுங்க, அவ்வளோ சாட மாட்டாவே. போதுமா? இன்னும் கொஞ்சம் இல்லை, நிறைய ரைஸ் இருக்கு. நிறைய ரைஸ் இருக்கு, நிறைய சிக்கன் இருக்கு. அவளுக்கு அவளுக்கு சில்லி சிக்கன் வேணும். இது வேணும், லாலிபாப். லாலிபாப், லாலிபாப் நல்லா இருக்கா? எத்தனை வேணும்? நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல வித்தவுட் மேக்கப் ஒரு வீடியோ போடுங்க அக்கான்னு. வித்தவுட் மேக்கப் பார்த்துக்கோங்க. சிலமே படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு தூங்கட போல. இவர் யாருமே இல்லை. இப்போ குளிச்சா குளிராக இருக்கும் அக்ஷயா. ஆமாம், நம்ம ஒரு 12 o'clock குளிச்சோம்னா தான் நாளைக்கு நல்லா வார்மா இருக்கும். காஃபி ஆர்டர் பண்ணிருக்கோம். காஃபி வந்தேனா காஃபி குடிச்சிட்டு அப்படியே பீச் போலாம். இங்க வந்து பக்கம் தான பீச். ஆப்போசிட்ல தான் இருக்கு பீச். பீச் போலாம் அப்படி. சன்ரைஸ் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை பீச்க்கு போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணும் அப்படினே. சன்ரைஸ் எத்தனை மணிக்கு வருது தெரியலையே. இல்ல இல்ல, ஒரு 6:30 மணிக்கு வரோம். அதுக்குள்ள காஃபி வந்துச்சுனா போய் சன்ரைஸ் பார்க்கலாம். மார்னிங் ஆர்லி மார்னிங் அந்த பீச் நல்லா இருக்கும்ல. ம், கடல் அலை, மிதமான வெயில், அழகாக தான் இருக்கும். அக்ஷயா நீ கேட்டல அங்கே பார், ஊஞ்சல் விளையாடுறியப்போ வா. விளையாடுது அவங்கிட்ட, எதுவும் பண்ணாது. வெள்ளைய என்னப்பா, என்ன வேணும்? அது நம்ம வீட்டில் டாக் இருக்குல்ல, அதுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். அதனால உட்காரலாம், வெயிட் தாங்க. வெயிட் சங்கிலி தானே. இல்லடி, சங்கிலி தைரியமாக உட்காரு தாங்கன்னு சொல்கிறேன். கயிறாக இருந்தால் தான் யோசிக்கணும். இதுதான் கிரீன் கோகனட். இங்கே சின்ன சின்ன குடில்லாம் இருக்குது, பார்த்துருக்குல்ல? சின்ன சின்ன குடில்லாம் இருக்கு. கை வலிக்க போதுரா, வேணா விட்டுரு. சூடாவா இருக்கு? அப்ப பீச்சுக்கே போவேண்ணா, இங்கே குளிச்சிடலாங்க.
எப்படி இருக்கு ஸ்விம்மிங் ஃபுல்ல காஃபி? இருக்கு இன்னும் கடலுக்குள்ளே போயிருவோம். இங்க ஒரு போட் இருக்கு, போட் எடுத்துட்டு போவோமா? மேடம் பாத்தீங்களா? அப்பா இங்க பாரு, பயமே இல்ல. நான் சொல்றேன், இங்க ஆள இல்லாத இடத்துல இரு அப்படின்னா. அப்படியா? நல்ல கேப்பு, கண்ணுக்கு வேற ஒரு இது போட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் அம்மா தண்ணியில் இறங்கவே மாட்டாங்க. அப்பா கேப் இருக்கனாலயா? தலை நனைஞ்சாவே கஷ்டமாக இருக்கும். நூறுரூவா கேப் ஒன்று ஹாப்பியாக வச்சிருக்கு. அக்ஷய் ஆழத்தில் நிற்கிறேனே, அவ்வளோதானா? நல்லா இருக்காங்க எல்லாமே. அக்ஷயா அக்ஷயா ஒரு நாள் கழிச்சு வெளியில கூட்டு வந்திருக்கோம்ல. கிளம்பியாச்சு இங்க இருந்து. கிளம்பலாமா பாப்பா? ஜாலியா என்ஜாய் பண்ணியா? ஹாப்பியா இருந்ததா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் எங்க ரெகுலர் வீடியோஸ் உங்களை தெரிய வந்துட்டே இருக்கும். பை.